ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 19/5/2021 புதன்கிழமை வைகாசி மாதத்துல வரக்கூடிய அஷ்டமியானது வருது. இது பைரவருக்குரிய நாள். இந்த நாள்ல நம்ம பூஜை செய்து இந்த பொருளை நம்ம பீரோல வைக்கும் பொழுது பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பூஜை செய்ய வேண்டும், எதை பீரோல வைக்கணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பைரவரை வழிபட ஒரு உகந்த நாள். தேய்பிறை அஷ்டமியில நம்ம கட்டாயமாக ராகு காலத்துல பைரவரை வழிபடுவது சிறப்பு. ஆனா இந்த வளர்பிறை அஷ்டமியில எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நம்ம பைரவரை வழிபடலாம். இந்த வளர்பிறை அஷ்டமி நாள்ல சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுவது மிகவும் விசேஷமானது. நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பானது அதிகரிக்க வேண்டும் என்றால் சொர்ண ஆகர்ஷண பைரவரை எவ்வாறு நம்ம வழிபாடு செய்ய வேண்டும்? இந்த வழிபாடு செய்வதற்கு காலை மாலை உங்களால எப்ப முடியுதோ அப்ப செய்யலாம். சரிங்க, நாங்க வீட்டுல மட்டும்தான் செய்யணுமா இல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்யலாமா? கட்டாயமாக தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் இந்த வழிபாட்டை செய்யலாம். எல்லார் வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா பைரவருடைய படத்தை வைத்து நம்ம வழிபட மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய வீட்டுல மகாலட்சுமி படத்திற்கு கீழே இந்த வழிபாட்டை செய்யுங்கள். கட்டாயமாக அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். சரி, என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையோ மாலையோ நீங்க எப்ப பூஜை செய்றீங்களோ பூஜை அறையில விளக்கேற்றி 1 ரூபாய் நாணயங்கள் 11 நாணயங்களை எடுத்துக்கோங்க. 1 ரூபாயாகத்தான் இருக்கணும், அதை 11 நாணயங்கள் எடுத்துக்கணும். இதை நீங்க பூஜை அறையில தான் செய்யணும். தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, பூஜை அறையில செய்யறது, அதாவது சுவாமி படங்கள்லாம் வைத்திருப்போம் இல்லையா, அந்த இடத்துல செய்யறது தான் ரொம்பவே சிறப்பு. இப்படி 11 நாணயங்களை எடுத்துக்கொண்டு முழுமுதற் கடவுளான விநாயகர், குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள், சொர்ண ஆகர்ஷண பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடுகளை செய்ய, ஒரே ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வையுங்கள். மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு கீழே இந்த நல்லெண்ணெய் தீபத்தையோ நெய் தீபத்தையோ ஏற்றுவது சிறப்பு. ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, அதுல பச்சரிசி பரப்பி 1 ரூபாய் எடுத்த நாணயங்களை அந்த அரிசிக்கு மேல ஒவ்வொன்றாக வைத்து ஒவ்வொரு முறை நீங்க அந்த 1 ரூபாய் நாணயத்தை அந்த அரிசிக்கு மேல வைக்கும் பொழுதும் ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக என்ற மந்திரத்தை 11 முறை சொல்ல வேண்டும். உங்களுக்கு சிவப்பு அரளிப்பூ கிடைச்சதுன்னா கூட அந்த பூக்களையும் ஒவ்வொன்றாக நீங்க அந்த 1 ரூபாய் நாணயம் 11 நாணயங்களை வைத்து முடித்த பிறகு 11 முறை அந்த செவ்வரளி மலரை அந்த நாணயங்களுக்கு மேல வைத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு செல்வ நிலையானது உயர வேண்டும், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேண்டும், தீராத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இனிமேல் அந்த மாதிரி எந்த விதமான சோதனைகளுமே வரக்கூடாது, மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தீர வேண்டும் என்று நீங்க வழிபட்டால் நிச்சயம் விரைவாக உங்களுடைய நோய்களானது குணமாகும். அதே போல எனக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமானது நீங்க வேண்டும், பணமானது பெருக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்கள். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா பூஜைகளுக்குமே பலன் உண்டு, அதனால நம்பிக்கையோடு இதை செய்ய வேண்டும். இப்படியாக அனைத்தையுமே வேண்டி முடித்த பிறகு இந்த 11 நாணயங்களை நம்ம எடுத்து ஒரு மஞ்சள் துணியில முடிந்து பீரோல வைக்கலாம். நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த பூஜைகளை செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மஞ்சள் துணியில 11 நாணயங்களை முடிந்து அதை நம்ம கல்லாப்பெட்டியில வைக்கலாம். இப்படியாக நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் 1 கோடி ரூபாயாக மாறும், அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இப்படியாக சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கி 11 நாணயங்களை 1 ரூபாய் நாணயங்களை நம்ம கல்லாப்பெட்டியிலையும் பீரோவிலையும் வைத்து இந்த நாள்ல நம்ம பைரவரை வணங்கினால் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய முழு அருளையும் பெற்றுவிடலாம். ஏதாவது புதிதாக தொழில் தொடங்க போறீங்க, புதிய நகை வாங்குறீங்க, புதிதாக வீடு வாங்க போறீங்க, மனை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த எடுத்து வைத்திருக்கக்கூடிய 11 ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து நீங்க அதற்காக
செலவு செய்யலாம். நல்ல காரியங்களுக்காக, சுப காரியங்களுக்காக நீங்க செலவு செய்யற பணத்தோட இந்த 1 ரூபாய் நாணயங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். 11 ரூபாயும் சேர்த்து கொள்ளணுமா அப்படின்னா அது அவரவர் இஷ்டம். 11 ரூபாயும் ஒரே செயலுக்காக நீங்க சேர்க்கலாம், இல்ல ஒவ்வொரு ரூபாயாக ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்படி நீங்க தொடங்கக்கூடிய எல்லா காரியமுமே கட்டாயமாக உச்சத்தை தொடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதனால இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி நாள்ல பூஜை செய்த இந்த 11 நாணயங்களை நம்ம பீரோவில் வைத்து செல்வ செழிப்பான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.